பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள். மணிப்பூர் மாநிலத்தில் ஏற்பட்டிருக்க வன்முறையில பெரும் பதற்றம் நிலவிக்கிட்டு இருக்கு. இன்டர்நெட் சேவையும் துண்டிக்கப்பட்டிருக்க நிலையில ஊரடங்கு விதிகள் அமல்படுத்தப்பட்டிருக்கு. மேலும் வன்முறையாளர்களை கண்டவுட சுடவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு அடுத்த கட்டமா தான் இப்போ ஆர்டிகல் 355 மத்திய அரசு அங்க அமல்படுத்தி இருக்கிறதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. இந்தியாவில அருணாச்சல பிரதேசம், மணிப்பூர், திரிபுரா, சிக்கிம், நாகாலாந்து, அசாம், மேகாலயா, மிசோரம் உள்ளிட்டவை வடகிழக்கு மாநிலங்களா அழைக்கப்படுது. நிலப்பரப்பு மற்றும் மக்கள் தொகையில இந்த மாநிலங்கள் ரொம்பவே சின்னதா இருக்கு. இந்த மாநிலங்கள்ல அதிக அளவு பழங்குடியின மக்கள் வசிச்சிட்டு இருக்காங்க. மணிப்பூர் மாநிலத்திலயும் ஏராளமான பழங்குடியின மக்கள் வசிக்கிறாங்க. இந்த நிலையில தான் மணிப்பூர் மாநிலத்துல மைதேய சமூகத்தினருக்கும் பழங்குடியினருக்கும் இடையில பிரச்சனை இப்ப ஏற்பட்டிருக்கு. அதாவது மைதேய சமூகத்தினர் தங்களை பழங்குடியினர் பட்டியல சேர்க்கணும்னு மாநில அரசுக்கு கோரிக்கை வச்சிருக்காங்க. மைதேய சமூகம்ங்கிறது மணிப்பூர்ல பெரும்பான்மையா வாழக்கூடிய ஒரு சமூகம். இந்த நிலையில தான் அந்த சமூகத்தினருடைய கோரிக்கையை நிறைவேற்ற அங்க ஆளும் பாஜக முதல்வர் பிரன் சிங் தலைமையிலான அரசு முயற்சி புரிந்ததா சொல்லப்படுது. இதுக்கிடையில மைதேய சமூகத்தினரை பழங்குடியின பட்டியல இணைக்க பழங்குடியின மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. மேலும் கடந்த புதன்கிழமை அனைத்து பழங்குடியின மாணவர் அமைப்பு சார்பில் மைதேய சமூகத்தை பழங்குடியினர் பட்டியல இணைக்க எதிர்ப்பு தெரிவிச்சு அமைதி ஊர்வலமும் நடத்தப்பட்டது. இந்த ஊர்வலத்தப்பதான் இரு தரப்புக்கும் இடையில பிரச்சனை ஏற்பட்டு அது வன்முறையா வெடிச்சது. வீடுகள் கடைகளுக்கு தீ வச்சு எரிக்கப்பட்டது. மேலும் பல்வேறு வகையான தாக்குதல்களும் நடத்தப்பட்டது. இந்த வன்முறை சம்பவம் மாநிலத்துடைய அனைத்து இடங்களுக்கும் வேகமா பரவ ஆரம்பிச்சது. இதையடுத்து அங்கு உடனடியா ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. மேலும் இன்டர்நெட் சேவைகளும் துண்டிக்கப்பட்டது. வன்முறை பகுதிகளில் போலீசார் மற்றும் பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டிருக்காங்க. இருந்தாலும் கூட அங்க பதற்றம் இன்னும் தணியல. இதையடுத்து நேற்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மணிப்பூர் நிலவரம் பத்தி அதிகாரிகள் கிட்ட ஆலோசனை நடத்திருக்காரு. உடனடியா மத்திய பாதுகாப்பு படையினரும் அங்க அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க. இந்த நிலையில தான் மத்திய அரசு மணிப்பூர்ல ஆர்டிகல் 355 பயன்படுத்தி இருக்கிறதா சொல்லப்படுது. அதாவது ஆர்டிகல் 355 அரசியலமைப்பு பிரிவோட 355 பிரிவு. இந்த பிரிவு மத்திய அரசுக்கு சிறப்பு அதிகாரத்தை கொடுக்குது. அதாவது உள்நாட்டுல வன்முறைகளை தடுக்க தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசால இந்த சட்டப்பிரிவின் கீழே எடுக்க முடியும். அதுபடி மணிப்பூர்ல சட்டம் ஒழுங்கு நிலைநாட்ட அரசியலமைப்பின் சட்டப்பிரிவான 355 மத்திய அரசு கையிலெடுத்திருக்கு. மேலும் மாநிலத்தோட சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை மேற்பார்வையிட உளவுத்துறை டிஜிபி அசுதேஷ் சின்ஹாவையும் மத்திய அரசு அங்க நியமனம் பண்ணிருக்காங்க. அதோட முன்னாள் டிஜிபியான குல்தீப் சிங்கையும் அங்க நியமனம் பண்ணிருக்காங்க. இதோட தொடர்ச்சியா தான் இப்ப RPF சொல்ற அதிரடி படையினர், CRPF, PSF உள்ளிட்ட மத்திய படை வீரர்கள் மணிப்பூருக்கு பாதுகாப்பு பணிக்காக குவிக்கப்பட்டிருக்காங்க. தற்போதைய சூழல்ல மணிப்பூர் மாநிலத்துல வன்முறை பகுதிகள்ல இருந்து 20,000 பேர் வெளியேற்றப்பட்டிருக்காங்க. மேலும் 600க்கும் அதிகமானோர் அண்டை மாநிலங்கள்ல தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. தொடர்ந்து மக்கள் வெளியேறிக்கிட்டே இருக்கிறதுனால மணிப்பூருடைய நிலவரத்தை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உன்னிப்பாக கவனிச்சுட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள்.